ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம வீடு. நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற வீட்டை 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த அளவுக்கு ஸ்பேசிஸாக பிளான் பண்ண முடியுமான்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான பிளானிங்கும் அதுக்கேற்ற மாதிரி இன்டீரியர் ஒர்க்கும் செஞ்சு ரெடி பண்ணியிருக்க ஒரு அழகான 3BHK டியூப்ளக்ஸ் செமி ஃபர்னிஸ்டு வீட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீட்டை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, 30x50 அளவில் அமைஞ்சிருக்க 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டு பெரிய கார் நிறுத்துகிற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா, ஃபோயர், ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா, செப்பரேட்டான டைனிங் கம் கிச்சன், தனி பூஜா ரூம், யூட்டிலிட்டி, அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம், பால்கனிலாம் வச்சு, கிரவுண்ட் ஃப்ளோரில் அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட ஒரு மாஸ்டர் பெட்ரூமும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அண்டு கிட்ஸ் பெட்ரூமும் கொடுத்து செம ஸ்பேசியஸாக ரெடி பண்ணியிருக்கிறது இந்த வீட்டோட ஹைலைட் அண்ட் ஸ்பெஷாலிட்டியாக அமைஞ்சிருக்கு. இந்த அழகான 3BHK டியூப்ளக்ஸ் வீட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்க கேட்டட் கம்யூனிட்டி லேவுட்டை பற்றியும் அதில் கொடுக்குற அம்யூனிட்டிஸை பற்றியும் லொக்கேஷனையும் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த ப்ராஜெக்ட் கோயம்புத்தூர் துடியலூர் அடுத்து பன்னிமடைங்கிற லொக்கேஷனில் கோல்டு ஸ்ப்ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டட் கம்யூனிட்டி லேவுட் பிரித்து அதில் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி 2, 3, 4 BHK வில்லாஸும் அது போக சேலுக்காகவும் நிறையா அழகான வில்லாஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே இருந்தாலும் பொல்யூஷனே இல்லாமல் க்ரீனரியான சரௌண்டிங்ஸில் வெஸ்டர்ன் காட் மவுண்டெயின்லாம் தெரிகிற மாதிரி ஒரு சில்லான பிளேஸில் அமைஞ்சிருக்கு. இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னா, என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய கிராண்ட் ஆர்ச், 24x7 செக்யூரிட்டி, சிசிடிவி கேமரா சர்வலன்ஸ், ப்ராஜெக்ட் ஃபுல்லாமே தார் ரோட் அண்டு ட்ரீ பிளான்டேஷன், வாட்டர் ஃபெசிலிட்டி, இபி ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி நிறைய அமெனிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. இது போக நிறைய அமெனிட்டிஸும் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே நம்ம ஆல்ரெடி 3 வீடு பக்கம் பார்த்துட்டோம். எல்லாமே குவாலிட்டியாக கட்டுறனால ஃபினிஷ் ஆகி 1-2 நாள்குள்ளேயே சேல் பண்ணிடுறாங்க. இந்த ப்ராஜெக்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரொமோட்டரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக இந்த ப்ராஜெக்டில் அமைஞ்சிருக்க 3BHK டியூப்ளக்ஸ் ஹவுஸை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீடு கட்டுறக்காக யூஸ் பண்ணியிருக்க லேண்டோட அளவு 30x50 அளவில் அமைஞ்சிருக்க 3.5 சென்ட் பில்டப் ஏரியா, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சேர்த்து 1800 ஸ்கொயர் ஃபீட். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் ஒரு பெரிய ஓப்பன் பால்கனி கொடுத்து எலிவேஷன் ஃபுல்லாக டெக்சர் டிசைன் ஒர்க்கும் அது போக நிறைய டிசைன் ஒர்க்கும் பண்ணி அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷனில் கொடுத்துருக்க டிசைன்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் ஒர்க்கும், அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய மெட்டல் கேட்டும் பொருத்திருக்காங்க. மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆனோன்னே இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டு பெரிய எக்ஸ்யூவி கார் நிறுத்துகிற அளவுக்கு அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியா. இப்போ நம்ம பார்க்குற இந்த பார்க்கிங் ஏரியாவோட அளவு 16x18.5. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு ஒரு சூப்பரான பேட்டர்னில் செராமிக் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாலேயே இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக வாட்டர் சம்பும் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. வீட்டோட மெயின் டோரை 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி பிளான் பண்ணி படிக்கட்டுக்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங் கிரானைட் ஒர்க்கும், மெயின் டோரை டீக்குட்டில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் அழகான கர்விங் டிசைன்ஸோட சைடில் ஒரு அழகான பேட்டர்ன் கிளாஸோட கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆனோன்னே இப்போ நம்ம பார்க்குறது ஃபோயர். ஃபோயரோட அளவு 6x5. ஃபோயர் அடுத்து ரைட் அண்ட் சைடில் லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹால் போகிறக்கான ஓப்பனிங் அரிச்சுக்கு ஃபுல்லாமே உட்டனில் அழகாக பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட ஸ்பேசிஸான லிவிங் ஹாலோட அளவு 16x16. இந்த லிவிங் ஹாலோட 1 சைட் வாலுக்கு ஃபுல்லாமே அழகாக வேவ் டிசைனில் டெக்சர் டிசைன் ஒர்க் கொடுத்து, அந்த டிசைன் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியே விண்டோஸுக்கு கர்டென்ஸும் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கும் பண்ணி அதில் நிறையா ஸ்பாட் லைட்ஸும் ஸ்ட்ரிப் லைட்ஸும் கொடுத்து செம்மையாக கட்டியிருக்காங்க. வீட்டோட லிவிங் ஏரியா, டைனிங், கிச்சன், பெட்ரூம்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே லிவிங் ஹாலில் பார்க்குற சேம் டிசைனில் 2x4 சைஸில் ஹை கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாலேயே வெஸ்டர்ன் சைட் வாலில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இந்த வீட்டோட மல்டி மீடியா டிவினிட்டை ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் சிம்பிள் அண்ட் நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டிவினிட்டுக்கு அட்ஜஸண்டாகவே லெஃப்ட் ஹண்ட் சைடில் கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க பெட்ரூமோட டோர் அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்ஸோட டோர்ஸுக்கு எல்லாமே ரெடிமேட் ப்ளஸ் டைப் உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமை 10x16 அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க.
இந்த மாஸ்டர் பெட்ரூமோட வெளிச்சம் மற்றும் காற்றோட்டத்துக்காக ரெண்டு பெரிய விண்டோஸும், டெக்கரேஷனுக்காக ஒன் சைட் வால்ல ப்ளூ கலர்ல நீர்த்துளிகள் மாதிரி 3D பெயிண்டிங் ஒர்க்கும், அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே சூப்பரா ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கும், விண்டோஸுக்கு கர்டைன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக சவுத்தர்ன் சைட் வாலில் 2-door டைப்பில் வாட்ரூஃபும், அதுலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும், மேலே வர RCC லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் உட் ஒர்க் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு அட்டாச் டாய்லெட்கம் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. அட்டாச் டாய்லெட்கம் பாத்ரூம்ஸோட டோர்ஸுக்கெல்லாமே ஒயிட் கலரில் ஃபைபர் ரெயின்போஸ்ட் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச் டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 5x6.5. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், வாலுக்கு செராமிக் டைல்ஸும் அழகான பேட்டர்ன் டைல்ஸ் யூஸ் பண்ணி லே பண்ணியிருக்காங்க. இது வெஸ்டர்ன் க்ளோசர் டைப். இந்த பாத்ரூமில் காஸ்மெட்டிக் ஸ்டோரேஜுக்காக கிரானைட் ஷெல்ஃப்ஸும், அது போக சானிட்ரிவேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் ஐட்டம்ஸ்லேயும் மாட்டியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஏரியாவோட நார்த்தன் சைடில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட டைனிங் ஏரியா போகிறதுக்கான ஓப்பனிங் ஆர்ச். ஓப்பனிங் ஆர்ச்சுக்கு உட்டனில் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட செப்பரேட்டான டைனிங் ஏரியாவோட அளவு 10x10. இங்கேயும் சீலிங்க்கு ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ப்ளூ கலர் காம்பினேஷனில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி, அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே விண்டோஸுக்கு கர்டைன்ஸும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவோட ஸ்டோரேஜுக்காக வெஸ்டர்ன் சைட் வாலில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பெரிய க்ராக்கரி யூனிட்டும், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன், பேக்ரவுண்டில் ஃபுல்லாமே ட்ரீ டிசைன் வந்த மாதிரி டெய்ல்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவை தாண்டி வெஸ்டர்ன் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிச்சனோட அளவு 10x10. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சிருக்காங்க. அதனால் எல் ஷேப்பில் வர கவுண்டர் டாப் சைட் வாலுக்கு மட்டும் கவுண்டர் டாப் லெவலேருந்து ஆரம்பித்து சீலிங் லெவல் வரைக்கும் செராமிக் டைல்ஸும், கவுண்டர் டாப்க்கு கிரானைட் ஃபினிஷிங்கும் சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும், கவுண்டர் டாப்க்கு கீழே வர ஸ்பேஸ் லஃபுல்லாமே கட்லரி யூனிட், ஆயில் புல்லோட்டோட நிறையா பேஸ் கேபினெட்ஸும், அது போக ஒன் சைட் வாலில் பெரிய டால் கேபினெட்டும், அதுக்கு மேலே வர RCC லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி இந்த கிச்சனை நிறையா ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோட ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனை தாண்டி வெஸ்டர்ன் சைடில் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி 5x6 அளவில் தனி யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக ஒரு பெரிய கிரானைட் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட டைனிங்லேருந்து ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்து பேக் சைடில் அமைஞ்சிருக்க செட்பேக் ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸிட் டோரை சேஃப்டிக்காக ஒரு மெட்டல் டோர், அது போக ஒரு உட்டன் டோரோட ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட பேக் சைட் செட்பேக் ஏரியா. இதே மாதிரி வீட்டை சுற்றியுமே தாராளமாக ஒரு ஆள் நடந்துற அளவுக்கு செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த செட்பேக் ஏரியாலேயே துணி துவைக்கிறதுக்கான மேடையும் அமைஞ்சிருக்காங்க. வீட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் செட்பேக் ஏரியாவில் ஒரு அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 3.5x5. இப்போ நம்ம பார்க்குற இந்த அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூமை இந்தியன் கிளாசர் டைப்பில் ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோருக்கும் வாலுக்கும் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க் பண்ணி பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான சானிட்டரி வேரும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஏரியாவோட நார்த் வெஸ்ட் கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்க பூஜா ரூமோட டோர். டபுள் டோர் டைப்பில் பெல் டிசைன் போட்ட உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பூஜா ரூமோட அளவு 4x6. இங்கே பூஜா திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக பேஸ் கேபினெட்டும், அது போக வால் கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ். இந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே ஸ்டோரேஜுக்காக ஸ்பேஸ் கொடுத்து அதுலேயே யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் பண்ணி ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்குற கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கிரனைட் ஒர்க்கும் ஹேண்ட்ரெயில்ஸை எஸ்எஸ்டிலையும் ரெடி பண்ணி இந்த ஸ்டார்கேஸ் ஹெட்ரூமோட வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய ஃபிக்ஸட் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோடனே லான்ச்சோட லெஃப்ட் ரைட் ரெண்டு சைட்லேயுமே ரெண்டு பெட்ரூமும் ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் டெரஸ் போகிறக்கான டோரும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோடனே லான்ச்சோட ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்குற இந்த செகண்ட் பெட்ரூமை 10x16 அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அழகான டிசைனில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி அதில் பிங்க் கலர்லையும் ஒயிட் கலர்லையும் ஸ்ட்ரிப் லைட் ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்து அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே ஒன் சைட் வாலில் டெக்சர் பெயிண்டிங் ஒர்க்கும் விண்டோஸுக்கு கர்டைன்ஸும் கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டோரேஜுக்காக ஒன் சைட் வாலில் 2-door டைப்பில் வார்ட்ரூஃபும் அதுலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச்ட் லெட்கம் பாத்ரூம். அளவு 5x6.5. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோருக்கும் வாலுக்கும் அழகாக டைல்ஸ் ஒர்க் பண்ணி வெஸ்டர்ன் கிளாசட் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வர எல்லா அட்டாச்ட் லெட்கம் பாத்ரூமுக்கும் தேவையான கிளாசெட், ஹேண்ட் வாஷ் பேஷன், ஷவர், வால் மிக்சர், டவல் பார், ஹெல்த் ஃபாசட், கீசர் ப்ரொஷன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோடனே லான்ச்சோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்குற இந்த தேர்ட் பெட்ரூமை 10x10 அளவில் கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒன் சைட் வாலில் அழகாக டெக்சர் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கும் விண்டோஸுக்கு கர்டைன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது கிட்ஸ் பெட்ரூம்ங்கிறனால ஒன் சைட் வாலில் ஸ்டோரேஜுக்காக சிங்கிள் டோர் வார்ட்ரூஃபும் அதுக்கு அட்ஜசண்டாகவே ஸ்டடி டேபிளும் மேலே கிளாஸ் டோர் மாட்டின மாதிரி நிறையா ஸ்டோரேஜ் யூனிட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிட்ஸ் பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச்ட் லெட்கம் பாத்ரூம். இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச்ட் லெட்கம் பாத்ரூமை 4.5x10 அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது பெருசாக இருந்ததுனால ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு சொல்லிட்டு ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஃபஸ்ட்டு ட்ரை ஏரியாவாக பிளான் பண்ணி அங்கே கிளாசெட்டும் ஹேண்ட் வாஷ் பேஷனும் லாஸ்ட்டாக வெட் ஏரியாவாக பிளான் பண்ணி அந்த இடத்துல ஷவர் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்ட் லெட்கம் பாத்ரூமையும் வெஸ்டர்ன் கிளாசட் டைப்பில் ரெடி பண்ணி இங்கே அழகான பிக்சர் டைப் டைல்ஸ் யூஸ் பண்ணி டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க லான்ச்சோட ஈஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்க வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைடு ஓப்பன் பால்கனி. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஓப்பன் பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ரெட் கலர் வாட்டர் ப்ரூஃப் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த பால்கனியோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் எலிவேஷன் பர்பஸ்க்காக ஒரு பர்குலா டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீட்டை ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக குவாலிட்டியாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இடத்துல இந்த வீட்டோட ஃபோர்த் பெட்ரூமை நம்ம ஈஸியாக கட்டிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த வீடு லேண்டோட சேர்த்து 78 லட்ச ரூபாய்க்கு கட்டி சேல் பண்ணிட்டாங்க. இதே மாதிரியான நிறைய வீடுகள் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே குவாலிட்டியாக கட்டுறதுனால அப்லோட் பண்ணி 1-2 நாளுக்குள்ளேயே நிறைய பேர் விசிட் பண்ணி பார்த்து புக் பண்ணிடுறீங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதே ப்ராஜெக்ட்குள்ளே இன்னும் 1 மாதத்தில் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நிறையா 3BHK சேல் பில்டிங் அவைலபிளாக இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்பிளேயில் காட்டுறேன். இதே ப்ரொமோட்டர் கோயம்புத்தூர் ஃபுல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி வீடும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் அவங்களோட நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லிடுங்க.